கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ராங் கால்லாம் நமக்கு ட்ரங்க் கால் வர மாதிரி அந்த காலத்தில், ராங் கால் அப்படின்னா நம்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ராங் நம்பர்னாரு. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நல்லா தான், நல்லா ஹலோ சொன்னேன், ஹலோ வணக்கம் வணக்கங்க அப்படின்ட்டு, ராங் காலுங்க அப்படின்ட்டு ராங் நம்பருங்கன்னு வச்சார். நான் அவர்கிட்ட கேட்க முடியாது, அவர் வச்சிட்டாரு, என் நம்பர் ராங் நம்பரா? அவர் ஏதோ எழுத்தும் போது பட்டினா ராங்காக வச்சுட்டாரு, என்ன சொல்லணும், நான் தப்பு செஞ்சுட்டுங்க, நம்பர் தப்பாக போட்டேன்னு தானே சொல்லணும். ஏன் நம்பர் தப்புன்னு நான் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன், ஏன்னா மாசுக்கு கண்டுபிடிச்சி ஜோசி விஷயம் பார்த்து நமக்கு உதவுறதுக்காக சொன்னாரோ, ஏன்னா கடவுள் அப்படி தானே பேசுவான் திடீர்ன்ட்டு, என்ன சொல்கிறது, உன் நம்பர் நல்ல நம்பர் இல்லை அப்படின்னு. அப்படி தான் நிறைய பேர் எடுத்து சொல்லிக்கிறானுங்க. நம்ம வந்து ஒரு மையத்துக்கெல்லாம் போய் கற்றுன்னு வந்துக்கிறோம், எப்படிங்கிறேன்னா நல்லகரன் நின்னும் மேட்ரு முடிஞ்சிச்சு, வயிற்று வலி இருந்தால் கூட என்ன சொல்லணும், நல்லகரன் கத்தி பாரு வயிற்று வலி போயிடும். ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு டாக்டர் உனக்கு கூப்பிட்டு உனக்கு ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், அப்படி கிடையாது, நான் நீ தனியாக போய் உட்காந்துன்னு ஊன்னு சொல்லிட்டு நல்லாகிறேன் நல்லாகிறேன் நல்லாகிறேன்னு வச்சுக்க, ஆப்ரேஷனே போக தேவையில்லை. ஆமாம், டாக்டர் ஒரு பெரிய முட்டாள், உன் உடம்பு வர சரியாக இருக்குது, நீ என்ன சொல்லுங்கிற, இப்பா உன் மனசு தான் சரியில்லாது, நீ என்ன சொல்ல மாட்டேன்ற, நல்லாகிறேன்னு சொல்ல மாட்டேன்ற, நல்லாகிறேன்னு சொல்லி பாறேன், நானும் தான் பார்க்குறேன் ஒரு பிள்ளை பேத்துக்கலான்னு வயிறு பேசாயிச்சேன்னு நிறைய வாட்டி ஊ பிள்ளை வர்றோம், என்ன செய்து இந்த மாதிரி மென்டலுங்கலாங்கிறானுங்க. அவன்கிட்ட போய் வர நம்ம வர போய் உட்காந்துட்டு வந்துக்கிறோம், அப்புறமா தானே புரியுது, எப்போ எப்போ தெரியுது அல்ல, அப்புறம் மெதுவாக தான் புரியுது. அப்போயே புரிஞ்சுருந்தா நமக்கு ஆன் தி ஸ்பாட்லேயே புரிஞ்சு ரூமுக்கே போய் கேட்டு வந்துட்டோம், அது வேறு விஷயம். யாரையும் விடுறதில்ல நம்ம, அப்பப்போ சுட சுட குத்துறது. ஆமாம், தாங்க முடியலையே வச்சுருந்தா என்ன பண்ணிடலாம். இப்போது கால்லாம் ராங் கால்லாம் வருதுன்னா அவங்க தரப்பு நியாயம், நான் குற்றம் செய்தவன், நான் என்ன பண்ணுவேன், குற்றம் செஞ்சவன். ஒரு குழந்தை பொம்மை வச்சுன்னு விளையாண்டு இது, அந்த பொம்மை அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு கோவம் வரும், உன்னை என்ன பண்ண, என்ன திருட பொறுக்கி அபகரிச்சிட்டான், திட்டுமா திட்டாதா, திட்டுமா திட்டாதா, ஏன் அது யார் இது குழந்தை. இப்போ என் பொண்ணே நிறைய நல்லா பேசினிருக்கும் போது வாடா போடா சிவான்னு கூப்பிட்றான்னு வச்சுக்குவோம், நான் எப்படி என்ன பண்ணிப்பேன், சந்தோஷப்பட்டுப்பேன், ஏன் பிள்ளையாச்சேன்னு. ஆனால் கண்ணு குத்துது, நல்லா தூங்கினுக்கிறேன் கண்ணு வச்சுட்டு குழந்தேன், என்ன பண்ணுவேன், உன அடிப்பேன் இல்லை தூக்கி போடுவேன் தள்ளுவேன், என்ன அறியாமையே அது நடக்கும். ஆமாம் தானே நடக்கும். நான் நல்லா கேட்குறேன், என்ன அசிங்க அசிங்கமாக திட்டிங்களே, நேராக இப்போ திட்டுறேன், எடிட்லாம் பண்ணுவேன்னா நேராகவே திட்டுறேன், தேப்பி என்னென்னு உடம்புல இருக்கிற உறுப்பெல்லாம் வச்சுக்கேன், நான் அது இது மயிரிலேருந்து கீழே வரைக்கும் என்னென்ன வச்சுக்கோ, அதில் வாயில் வச்சுக்கோ, எங்கன்னா வச்சுக்கோ, உன் இஷ்டம், சொந்த பிரச்சனை. நான் வந்து யாரையோ திட்டுறேன், யாரையோ செத்துப்போன ஒரு மகானை நான் திட்டுறேன், இல்லை உனக்கு விசேஷமான ஒரு மகானை திட்டுறேன், தப்பு தான் நான் புரிஞ்சுக்கினேன், தப்புன்னே சொல்லிட்டேன், குற்றம்னு சொல்லிட்டேன், தப்புன்னு சொல்லிட்டேன், இனி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், பேசினாலும் எடிட் பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டேன், அப்புறமா நீ கால் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம், அப்போ ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குது பேசுறது, பிடிச்சது அசிங்கப்படுது, உனக்கு குத்துதுன்னா என்ன அர்த்தம், உனக்கே புரிய வருது. நான் இப்போ பொதுவாக சொல்கிறேன், கடவுள் எவங்கிட்ட பேசுவான், யார வேணா வச்சுக்கோ, நீ யார வேணா வச்சுக்கோ, கடவுள் எவங்கிட்ட என்ன பேசுவானா, என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்றான், இல்லை என்கிட்ட பேசுவானா உங்ககிட்ட பேசுனானு கேட்குறேன் நான். என் கேள்வி என்னடாண்ணா, என்கிட்ட பேசுவானா, நான் ஒரு மொட்டமான பிறவி, ஈன பிறவி நான், நீ புனிதமான பிறவியாச்சு, உங்ககிட்ட ஏன் பேசலை, கடவுள் ஏண்டா உங்ககிட்ட பேசலை கேட்டியான்னு கேட்குறேன் நான். எவன் என்னாரு, கடவுள் யார்கிட்டே பேசினார், யார்கிட்ட பேசிருக்கணும், உனக்கு அறிவு இருந்தா நான் சொல்கிறது என்ன பண்ணோம் புரியும், நான் உனக்கு மதம் வரையாக ஒருத்தனை பேசி பேசினா தான் தப்பு, நான் பொதுவாக கேட்குறேன், கடவுள் யாருக்கிட்டா பேசுவார், யார்கிட்டையும் பேசிக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி ஏன் பேச மாட்டார், அன்றைக்கி வாய் எழுந்து நீ சூத்துக்குது அவருக்கு, கூசுவனா கூட சொல்லுன்றேன் நான், அன்றைக்கி வாயில் பேசினார் கடவுள்னா, இன்றைக்கி என்ன பண்ணேன், கடவுள் பேசுறதுன்னா என்ன, என் வாழ் என் இதயம் துடிக்கிறதே கடவுள் பேசுறது தான், என் உதயம் என் இதயம் துடிக்கிறதே என்ன தான், கடவுள் பேசுறது தான், எனக்குள்ளே தோன்ற எண்ணங்கள்லாம் என்ன தான், கடவுள் பேசுதான், நான் என்னை அழிச்சிக்கணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஸோ கடவுள் பேசுறதுன்றது இங்கே எல்லா சம்பவமும் கடவுள் பேசுறது தான், இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது, உனக்கு நான் தப்பு தான்ட்டேனே, நான் வந்து பேசுறது தப்பு, ஒரு குறிப்பிட்ட மதத்தை பேசும்போது மதத்துக்குள்ளோ தீவிரவாதத்தெல்லாம் அப்படி நான் பேசலை, எல்லா மதத்தையுமே தான் பேசுகிறேன், ஆனால் எந்த மதத்தையும் நான் பேச மாட்டேன், சாரி சொல்லிட்டேனே, இன்னும் என்ன பண்ண சொல்கிறேன், என்ன சும்மா நான் எது தேடி எதுவும் போய்கிறேன், எவனா உனக்கு வீடியோ அமைச்சு வச்சுக்கிறேன், கட் பண்ணி போட்டுதா போட,
நான் எந்த ஒரு மதத்தை பேசணும்னா பர்டிகுலராக வேணும்னு விருப்பத்தத்துக்காக வேண்டி என்னை அழிக்கணுன்ற நோக்கத்தில் கட் பண்ணி போட்டது. அது அதை வர கேட்டேன்னா அது நீ டெலீட் பண்ணாமல் நீயே வச்சுருந்தேனா அது உன் பிரச்சனை. நான் என் வீடியோவிலேருந்து நான் எந்த மதத்தைனா கிரிட்டிசைஸோ பேசியிருந்தேன்னா அதெல்லாம் எடுத்துட்டேன் நான், தேவையில்லை எனக்கு நேற்றுக்கே. ஆனால் நான் இந்து, அதில் இருக்கிற புனிதத்தை மட்டும் பேசிட்டு போயிடலாம். கெட்டதும் இருக்கும், எல்லா மதத்துலையும் நல்லது கெட்டது இருக்கும். நன்றாற்றல் உள்ளும் தீதுண்டாம் அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. எனக்கு புரிஞ்சுது அந்த திருக்குறள். ஓ, இந்த மனிதர்களுக்கு முன்னாடி பண்பு இல்லாத மனிதர்கிட்ட போய் என்ன பேசினாலும் புரியாது. இந்த பண்பு இருந்த மனிதர்களுக்கு போய் வீடியோ போய் சேர்ந்துச்சு என்ன ஒன்று. இப்போ அந்த மாதிரி வீடியோ உங்ககிட்ட வரலையே, ஏன் கோவப்படுறேன்ற நான். இதுக்கு போனால் பேசிக்கோ, இதுதான் பேசினா உன் வாய் தானே நோவும். என்ன நடக்கும், தைரியம் இருக்குது, உனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, நான் பேசுறது குற்றம்னு உனக்கு புரியுதுன்னா சச்சங்கம் வாரம் வாரம் நடத்துகிறேன், நேராக வா, இங்கே வந்து உட்காரு. ஐயா, நீங்கள் ஏன் திருச்சிற்றம்பலத்தை அசிங்கமாக சொல்கிறீங்க, அது ஒரு நல்ல வார்த்தை இல்லையா? அது அசிங்கமான வார்த்தையானே, நான் நல்ல வார்த்தைன்னு தானே சொன்னேன். சிறுமை மிகுந்தது இந்த அம்பலம், இந்த இவ்வளோ பெரிய அம்பலமும் சிறுமையானது. இது வெளிப்பட்ட அத்தனையும் சிறுமை தான், கடவுள் விசேஷம் அதில் இதெல்லாம் ஒரு அல்பம், ஒன்றுமே இல்லாததுன்னு அழகாக சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுவும் சிறுமை கூட திருமை சிறப்புடையதுன்றதுக்காக திருவ முன்னாடி போட்டு திருச்சிற்றம்பலம் சொல்லி வச்சுக்கிறாங்க. நல்ல வார்த்தை தானே சொல்கிறேன், ஆனால் அதை பார்த்து பார்த்து உடனே வணக்கம் சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிக்கிறீங்க. நல்லா பேசுகிறேன் தானே சொன்னேன், தப்பாக பேசிக்கிறேன். நான் இந்த மதத்தை மட்டும், மற்ற மதத்தில் நிறைய பேசிக்கிறேன். இந்த மதத்தை மட்டும் ஏன் நான் திருப்பம் சொல்லி சொல்கிறேன், உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன். அப்போ நீங்கள் தேவையில்லாத கால் பண்ணி ஏன் நேரத்தை வீணாக்கிக்கிறீங்க, இல்லை ஏன் நேரத்தையாக வீணாக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு புரியலையா? என்ன தான் இந்த மனிதன், என்ன தான் எதிர்பார்க்குறீங்க? இந்த மனிதனை சாகசம் என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் உங்கள் பிரச்சனை என்னான்னு கேட்குறேன் நான். என்ன, நீங்கள் நாங்கள் அப்பா விட விசேஷமாக பார்க்குறவரை நீங்கள் திட்டுறீங்க. அப்பா விட விசேஷமாக பார்த்தா அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது? நீ யார் என்ன விசேஷமாக பார்க்குறேன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு தானே சொல்கிறேன். அதுதான் நான் யாரையுமே சொல்கிறது இல்லைன்னு விட்டனேன். எனக்கு குண்டாஸ் போட்டு அந்த மூணு ஜட்ஜிக்கிட்ட போய் அவங்க கடவுளாக நினச்சி தான் நான் பேசிட்டு வந்தேன். நீங்கள் மூணு பேரும் எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கணும்னு பேசுகிற ஒரு மனிதன் நான், யாரும் அழிக்கிறதுக்காக. இன்னும் தான் நல்லா இருக்கணும்னு பேசுகிறோம், அசிங்கமான வார்த்தையாக பேசுவேன். நான் அசிங்கமான வார்த்தையாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை, நான் அது செஞ்சாலும் நான் இனி மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன். உனக்கு புரியவே இல்லைன்னா அது அதுக்கு அது வந்து நீதிமன்றத்துக்குள்ளே நடந்தது. ஆனால் நான் உனக்கு வெளிப்படையவே இங்கே நீயே ஒரு மனுஷன் தானே, நீயே ஒரு நீதிபதினே நினச்சிங்க, நீ யோசித்து தான் பாரு உட்காந்துன்னு. கடவுள் இருக்குதா இல்லையான்னா இருக்குதுன்றேன், எப்படி இருக்குதுன்னா வெட்ட வெளியாக இருக்குதுன்றேன். நான் பைத்திரனே வச்சுக்கோமே, நான் வெட்ட வெளின்றது பொய், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையே வச்சுக்கோமே, வச்சுக்கிங்க, என்ன பிரச்சனை? நான் அங்கே தான் நான் கல் மண்ணுன்னு சொன்னேன், நீயே கல் நான் உன் கல் வச்சுக்கிறேன், எங்கள் வீட்டு பிடிக்கலை இல்லைன்றேன் நான், நீ உங்கள் வீட்டில் இருக்கிற ரூபாய் கல் கும்பிட்டுக்கிய, உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்றும் கேட்கலையே. அதே மாதிரி மதத்துலலாம் என்னென்னவோ கருமெல்லாம் பேசிக்கிறாங்க, அவர் வந்தார், இவர் இறங்கினார், போனார், எல்லா மதத்துலேயுமே குற்றம் இருக்க தானே செய்யுது. மனிதன் மனிதனாக வாழணுன்ற நான், நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணுன்றேன். நான் என்ன சொல்கிறேன், கடவுளை புரிஞ்சிக்க முடியுன்றேன், கடவுளை அனுபவிக்க முடியுன்றேன், உனக்குள்ளே விசேஷம் இருக்குதுன்றேன். இதில் என்ன, இதுனா உனக்கு என்ன பிரச்சனை இதில்ன்னு பாரு. ஏன்னா பிரச்சனை என்ன வந்துருன்ற நான் நேராக வந்து சச்சங்கத்தில் வந்து உட்காந்து, நீ ஏன்னா அசிங்கமாக பேசுறத விட இங்கே வந்து பேச ரெக்கார்டே பண்ணிக்கலான்ற நான். நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கலாம். நம்ம நீ என்ன சொல்கிறியோ சொல்லு, நான் என்ன சொல்லணும். அதை விட்டுவிட்டு சும்மா தேவையில்லாமல் கால் பண்ணி அசிங்கப்படுத்தி நேரம் வேஸ்ட் ஆகல, ஈஸி தான் கேட்டு இதை பண்ணி. எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை கேட்டுனே இருக்கிறோம், அதனால் எதனா லாபம் உண்டாண்ணா? கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் வேலையை பாருங்கள். நான் சொல்கிறது உங்களை கூட மன்றாட்டத்தையும் என் வேலையா, அதுக்கு நான் வரலையே. நீ எதனா பண்ணுன்ற நான், புடவை சரியா சுடிதார் சரியா அவங்கவுங்க இஷ்டன்ற நான். நான் ஒன்றும் புடவை தான் கட்டணும், சுடிதார் தான் போட்டணும் இப்படி தான் நான் சொல்லவே இல்லையே. சுடிதார் தான் சரின்னு போது தான் நான் பேச வரேன், புடவையிலையும் சரி இருக்குதுன்றேன், சிறிது சொல் புட சரின்னு போது சுடிதார்லேயும் சரி இருக்குதுன்றேன். அப்போ அவங்கவுங்க விருப்பம் தானே வாழ்க்கை. என்ன அவனுக்கு கடவுள் புரிஞ்சு சாமி கும்பிட்றியான்றது தான் என்னுடைய கேள்வி. கடவுள் புரிஞ்சிச்சு, நீ அதான் கரெக்டு, எங்கள் தாத்தா சொன்னது தான் சரினா வச்சுக்கிய, நான் இன்னும் வானான்னு சொல்லியே. ஆனால் எந்த தாத்தா சொல்லியிருந்தாலும் கடவுள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதுல எதனா முரண் பண்ணால் நேராக வான்றேன் நான் வீடியோவில் போட்டு வச்சுக்கிறேன். அதை விட்டு சும்மா மனப்போன பண்ணி சாமி ஜிகிறாரா குரு ஜிகிறாரா என்ன உனக்கு பாவம் இல்லை? நான் ஒரு மனிதன், கடவுள் புரிந்து கொண்டவன், நீ என்ன சாமியாராக பாரு, இல்லை மதவாதியாக கூட பாரு. என் விஷயம் எந்த மத அடையாளங்கள் வெளியே இல்லைன்னு வச்சுக்கிறது உள்ளலாம் இருக்குது, என்ன செய்யலாம்? இப்போ அம்மா 10 ரூபா பூணூல் வாங்கி மாட்டிங்கண்ணே, இல்லை ஒரு 2 ரூபா கொடுத்தா அண்ணா கயிறு வாங்கி கட்டிங்கண்ணே, என்ன பிரச்சனை? இல்லை இது என் விருப்பம், நீயும் உன் விருப்பமாக என்ன பண்ணு. இந்த நான் ஒரு மதத்துலேருந்து வந்ததுனால அந்த மதக்கதைக்குள்ளே இருக்கிற ஆழமான உண்மைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால அதை நான் இப்படி தான் உங்கள் தாத்தாங்களாம் இப்படிலாம் கதைங்களை மறைமுகமாக சொல்லிட்டு போயினான்னு எனக்கு புரிஞ்சதுனால நான் சொல்லிக்கிறேன். அது டீகோட் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது. உனக்கு வேற ஒரு மொழி பேசுகிற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நீயே நானும் மனிதன், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் நான், நல்லா புரிஞ்சு வச்சு திரும்பவும் சொல்கிறேன்.
நான் ஒரு மனிதன், நீ ஒரு மனிதன், நீ நல்லா இருக்கணும்னு நான் பேசிக்கிறேன். நீ ஆணாரு, பெண்ணாரு, குழந்தையாரு, 20 வயசாரு, 50 வயசாரு, 100 வயசாரு, நீ இப்போ தான் புரிஞ்சிருந்தாரு, நீ மத நூல்லாம் படிச்சுட்டு சரியாக புரிஞ்சிருந்தா கூட நீ நினச்சிக்கோ, தப்பு இல்லைன்ற நான். ஆனால் போதுமானது இல்லை, உன் மதம் உனக்கு போதுமானது இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் அது உனக்கு போதுமானது இல்லை. ஏன்னா போதுமானதாக இருந்தால் இதெல்லாம் வந்துருக்காது. பாரு வாட்சி, இதுங்கெல்லாம் யார் எந்த மதத்தில் இருக்குது? இந்த ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் எந்த மதத்தில் சொல்லி வச்சுக்கிறேன்? எந்த மதமானால் சொல்லு, எந்த வேதத்தை போச்சுட்டு நீ ஆண்ட்ராய்டு போட அப்டேட் பண்ண போகிற? அதனால் கடந்து வா, அப்டேட் ஆகு. நான் அப்டேட் ஆக மாட்டேன்னாக்கா ஃபோன் வேலை செய்யாது. விண்டோஸ் 11 வந்துச்சு, 8 போட்ட ஃபைல் எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணினா திறக்காது. இல்லைன்னு 11 இருக்கிற எடுத்துன்னு போய் 8 போட்டேன்னா திறக்கவே திறக்காது. நான் அப்டேட்டட் வெர்ஷனு, லோவர் வெர்ஷனில் வேலை செய்ய மாட்டேன். நீ லோவர் வெர்ஷனாகவே இருக்கிற, இல்லை ஆதிவாசி மாதிரியே வாழானுங்கிற, நல்லா தெளிவாக வாழ், நல்லாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், நீ நல்லாரு, கொண்டாட்டமாரு. தேவையில்லாத ஃபோன் பண்ணுறத, அசிங்கம் பற்றி ஃபோன் பண்ண, அதனால நான் ஒன்றும் ஆக போகிறதில்லை. மாற்றி பேச போகிறோம் அவ்வளோதான். இப்போ எனக்கு கவலை பற்றினோம், அசிங்கம் பற்றி, துக்கம் பற்றினோம், நான் ஆகிட்டேன். குறிப்பிட்ட ஒரு மதத்தையும் பேசுறதுல முடிவு பண்ணேன். எதுக்கு எனக்குன்னா வம்பு? நீ எந்த மதத்தில் இருந்தால் எனக்குன்னா? ஒட்டு மொத்தமாக மதம் முட்டாள்தானன்னு சொல்கிறது ஈஸி இல்லை, நீயே குழப்பிக்கன்ற நான் எந்த மதத்தில் என்ன வச்சுக்கின்னு. அவ்வளோதான் தவிர, மற்றபடி கால் பண்ணுறதை நிறுத்தின்னு மற்றபடி மற்ற வேலையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக இருக்க பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, படிங்க, இல்லை வேலை செய்யுங்க, இல்லை உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். உங்கள் மரணத்தை நீங்கள் சந்தோஷமாக்குறதுக்கு பாருங்கள். நீங்கள் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழறதுக்கான ஐடியாவை பாருங்கள். மற்றபடி மதப்பட்டோடு தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னா இருங்களேன். எவ்வளோ பேசினாலும் சிறப்பெல்லாம் இல்லாத ஒரு பிள்ளைங்க 10 பேர் நடந்து போகிறான், எனக்கு வருத்தமாக இருக்குது. முள்ளெல்லாம் அவன் கால் குத்துமேன்ட்டு, அவனுக்கே அவன் மேலே இல்லை அக்கறை இல்லைனா அவனுக்கு தெரியாது, இல்லை குரங்குக்கு தெரியாது, இல்லை நெருப்பில் குதிக்குதுன்ட்டு, இல்லை தவளை மட்டான் தண்ணியில் வெந்துச்சேன்னா தெரியாதான். ஏன்னா இதமான சூட்டில் போட்டு பேர் வேக்க அது கம்மனியாக இருக்குமா, துள்ளியும் குதிக்காதான், அவ்வளோ செத்தும் போகுமா. ஆமையை சாக அடிக்கிறதுக்கு தண்ணிலே போடுவாங்க. அந்த மாதிரி உன்னை மதத்தில் போட்டு உன்னை அழிய வச்சிட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? நான் உன் நலன் கருதி தான் இது வரைக்கும் பேசுனேன், இப்போவும் பேசுகிறேன், நாளைக்கும் பேசுவேன். உன் நலனால் என் நலமும் வராது, எனக்கும் கொஞ்சம் வசதி வருது. நீ இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் கமெண்ட் பண்ணும்போது நீ ஷேர் பண்ணுற, உன்ன அறியாமலே நீ என்னை விளம்பரமும் பத்துற, நீ நேராக எனக்கே முட்டி, நீ என்ன கூட பேசுறது விட்டு விட்டு நாலு பேர்கிட்ட போய் திட்டுன்றேன். நான் திட்டுறதுனே ஆயிடுச்சு, நான் ஏன்னா அசிங்கமாக திட்டி ஒரு 4 வீடியோ போடேன். ஒரு புறம்போக்கு தடி மாடு வயிறு பேச வச்சுன்னு சாமியார் என்ன சொல்லிக்கிதுன்னு போடேன், இல்லை அதை பார்த்துட்டு கூட 4 பேர் கடவுள் தரணுன்னாக்கா நான் என் பக்கம் தரப்ப நியாயம் கொஞ்சம் வரணும்னு இருக்க தானே செய்வான். போட்டு அப்படி போட்டு போ, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுன்ற நான். இன்னும் நல்லா திட்டி நல்லா வீடியோவாக பண்ணிட்டு போயிடு, இல்லைனா சொல். நீ அசிங்கமாக பேசு, நான் அவனா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இந்த ஊர் இந்த நீ என்ன சொல்லி என்கிட்ட அசிங்கமாக பேசுகிறேன்னா முதல்ல என்ன பண்ண, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. அசிங்கமாக ஒரு கால் பண்ண போகிறேன்ட்டு உன் நம்பரு, உன் பேர் எல்லாம் சொல்லிட்டேன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அது மாதிரி ஒரு வீடியோ போட்டலாம். இது மாதிரி ஒரு நண்பர் இந்த ஊர்லேருந்து. அப்போ உன் மதத்துக்கும் அசிங்கமாக இருக்கும் இல்லை? நான் இப்போ கூட உன் மதத்தெல்லாம் சொல்லாமல் பேசுறது எதுடானா உன் மேலே இருக்கிற தான். ஏன்னா உன்னை அசிங்கமாக சொல்லுங்கிறாங்க, இவன்லாம் இந்த மாதிரி ஆளுங்கன்னு சொல்லுங்கிறான். அதையே நிரூபிக்க பார்க்குறேன். நீ ஒரு மனிதன், சிறப்பாக இருக்கப்பார். இனிமேப்பட்டு என்னை திட்டணும் என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணி இந்த வாரம் வந்தால் அசிங்கமான வீடியோக்கள் இது கால்கள் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். பேர் ஊரெல்லாம் சொல்லிட்டு பேசு, நல்லா இரு. நான் இன்றி போவதை நன்றி உணர்ந்த என்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம்தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.